எல்லாருக்கும் வணக்கம். இது வேல்பாரி வரலாறோட பாகம் ரெண்டு. பாகம் ஒன்று பார்க்காதவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பாருங்கள். பாரியுடைய போர்ப்படை வந்து தேக்கன் அப்படின்றவருடைய படை தலைமையில் வந்து போகிறாங்க போருக்கு. இங்கே வந்து சேரனுடைய படை வந்து உதயஞ்சேரன் அவருடைய தலைமையில் வந்து போகிறாங்க. இங்கே வந்து போருக்கு வந்து பாண்டிய நாட்டிலேருந்து வந்து குலசேகரன் பாண்டியன் வந்து போருக்கு வந்து வரலை. அவருக்கு பதிலாக அவருடைய மகன் வந்து வராரு. அவங்க வந்து இப்போ தான் திருமணமானதுனால பாண்டிய மன்னனாகிய புதியவர்மன் வந்து போருக்கு வராரு. அவர் கூட அவருடைய மனைவி பொற்சுவையும் வந்து வராங்க. இந்த பக்கத்தில் வந்து போர் ஒரு பக்கம் வந்து நடந்துட்டுருக்கு. பக்கத்தில் அந்த பக்கத்தில் வந்து பாண்டிய மன்னன் வந்து ஒரு சதித்திட்டம் தீட்டுறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கருமாக்குடியிலேருந்து மக்களை வந்து பாதி மக்கள் தான் வந்து ஈகையினோட வந்து பரம்பு மலைக்கு போகிறாங்க. பாதி மக்களை வந்து இன்னும் பாண்டிய நாட்டில் வந்து சிறப்பிடித்து தான் இருக்காங்க. அப்போ வந்து பாண்டிய மன்னனாகிய குலசேகர பாண்டியன் வந்து ஈகையனுக்கு தூது அனுப்புகிறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து பாரி மன்னனை வந்து எப்படியாவது வீழ்த்திரு, வீழ்த்திட்டினா உன்னுடைய மக்களை வந்து நான் இங்கேருந்து விடுவிச்சிட்றேன் அப்படின்ற செய்தியை வந்து ஈகையனுக்கு வந்து அனுப்புகிறாரு. அந்த ஈகையன் வந்து யாருன்னா, இந்த கரும்பாக்குடி மக்களுடைய தலைவன் தான் வந்து ஈகையன். இவர் வந்து இந்த சதி திட்டம் தீட்டுறது வந்து பொற்சுவைக்கு வந்து தெரிஞ்சிடுது. பொற்சுவை வந்து கபிலருடைய சிறந்த மாணவி. அது மட்டும் இல்லாமல் பாரியுடைய நற்குணங்களை வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வந்து இதை எப்படியாவது நம்ம கபிலர்கிட்டையாவது இல்லை பாரி மன்னர்கிட்டையாவது இந்த சதி திட்டத்தை சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சி ஒரு நாலு பேரை கூட்டிக்கிட்டு அவங்க பரம்பு மலைக்கு புறப்படுறாங்க. இந்த நேரத்தில் இந்த சைடு வந்து போர்க்களத்தில் டெய்லியும் தின தினம் போர்கள் வந்து நடந்துட்டுருக்கு. பல வீரர்கள் வந்து செத்துமடைஞ்சிட்ருக்காங்க. பொற்சுவை வந்து ஒரு மூணு பேரோட பாரி மன்னனை பார்க்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகும்போது அந்த காலத்தில் பல்லக்கில் தானே போவாங்க. போகும்போது பல்லக்கை தூக்கிட்டு போகிற வீரர்கள் வந்து போயிட்டுருக்காங்க. போகும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த தகவல் வந்து குலசேகர பாண்டியனுக்கு வந்து தெரிஞ்சிடுது. அவர் மறுபடியும் ஒரு சதி திட்டம் தீட்டுறாரு. என்னென்னா, அந்த பல்லக்கை தூக்குற வீரர்களை மாற்றி விட்டுட்டு தன்னுடைய போரில் இருக்கக்கூடிய வீரர்களை வந்து மாற்றி விட்டுறாங்க. எப்படின்னா, இவருங்க பொற்சுவை வந்து போய் கபிலரை பார்க்க, கபிலரையும் பாரி மன்னரையும் பார்க்க போகும்போது இந்த போர் வீரர்கள் வந்து பாரி வள்ளலை வந்து கொன்றுணும் அப்படின்ற ஒரு சதி திட்டத்தை தீட்டி அனுப்பிடுறாரு. ஆனால் வந்து பொற்சுவைக்கு வந்து இந்த போர் வீரர்களோட நடவடிக்கை சரியில்லாததுனால இவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க வந்து நம்ம எப்போதும் பல்லக்கு தூக்குற ஆட்கள் இல்லை, வேற யாரோ போர் வீரர்கள் தான் தூக்குறாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு அவங்க வந்து தன்னோட அறிவு திறமையால் எப்படியாவது நம்ம பாரி மன்னனை வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு அவங்க ஒரு சதியை ஏதாவது ஒரு பிளான் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்து வந்து தட்டியங்காட்டில் வந்து போர் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது பாரியின் தளபதியான முனியன் என்பவருடைய மகன் வந்து இருவாதன், அவர் வந்து ஒரு என்ன ஒரு வலிமை உடையவர் அப்படின்னா, பாரியுடைய அனைத்து வலிமைகள், பாரியுடைய என்னென்ன திறமைகள், ஆட்சி பொறுப்பு எதெல்லாம் இருக்கின்றதோ அது அனைத்து குணநலன்களும் இவரிடமே இருக்கிறது. பாரியின் அடுத்து மன்னராகிய வாய்ப்பு இவருக்கு இருக்கிறதாக அங்குள்ள மக்கள் வந்து சொல்கிறார்கள். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இருவாதன்றவங்க வந்து நீலனை வந்து எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும், அவர் வந்து பிடித்து இருக்க இடத்த வந்து நம்ம பல இந்த ஆயுதங்கள் இந்த போர் வீரர்கள் இதெல்லாம் கடந்து போய் நம்ம நீலனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் வந்து அந்த பாண்டிய வீரர்கள் வந்து பொற்சுவையோட பல்லக்கை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பாண்டிய மன்னன் வந்து அந்த வீரர்களுக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொற்சுவை வந்து முதல்ல போய் கபிலரோட காலில் விழுந்து வணங்குவாங்க. ரெண்டாவது பாரி வள்ளலுடைய காலில் வந்து விழுந்து வணங்குவாங்க. விழுந்து வணங்கும்போது பாரி வள்ளலை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பல்லக்கு தூக்குன போர் வீரர்களுக்கு வந்து சொல்லி அனுப்புகிறாரு பாண்டிய மன்னன். அந்த மாதிரி அன்றைக்கி இரவு வந்து பயணம் வந்து பொற்சுவையோட பயணம் வந்து தொடருது. அடுத்த நாள் வந்து பாரி வள்ளலை வந்து பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது முதல்ல வந்து தன்னோட ஆசிரியரான கபிலருடைய கால்களில் விழுந்து வணங்குறாங்க பொற்சுவை. ரெண்டாவது
பாரிவள்ளலுடைய காலில் தான் விழுந்து வணங்குவாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் இவங்க தன்னுடைய புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி ஈகையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈகையன் யாருன்னு கேட்கும்போது ஈகையனோட காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படி அவங்க ரெண்டாவதாக காலில் விழுந்து வணங்குறது பாரிவள்ளல் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கூட போயிருந்த வீரர்கள் வந்து அவளை அம்புகளை எய்தி ஈகையனை வந்து கொண்டுடுறாங்க. அப்போ ஈகையனை கொல்றதுக்காக விட்ட அம்பு வந்து பொற்சுவை மேலேயும் படுறதுனால அவங்க சுருண்டு விழுந்துடுறாங்க. இப்போ வந்து வீரர்கள் அவங்க பாண்டிய வீரர்கள் வந்து எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது எல்லாரும் ஒரு வித பயத்தில் ஒரு ஷாக்கில் இருந்திருக்காங்க. திடீர்னு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பல்லக்கில் பொற்சுவையோட தோழி வந்து நடந்து இந்த பாண்டிய மன்னனுடைய சதிகள்லாம் வந்து பாரிவள்ளல்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி எதிர்பாராத விதமாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடந்ததுனால அந்த பக்கம் நீலனை காப்பாற்றுற ஒரு முயற்சி வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாததுனால கைவிட்டுறாங்க. அந்த பக்கத்தில் தட்டியங்காடில் வந்து போர் வந்து நடந்துட்டுருக்கு. அன்றைக்கி மாலையில் வந்து மாலை பொழுதில் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு போர் முடிஞ்சதுன்னா அன்றைக்கி 6 மணியோட போர் நிறுத்தணும் அப்படின்னு வந்து பல நிபந்தனைகள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி போர் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க, சோழ மன்னனுடைய மகனுமாகிய பொதியன் பாண்டியன் சோழ படை வீரர்களும் சேர்ந்து அந்த பாரிவள்ளலுடைய படை தளபதியாக இருந்த இருவாதனை வந்து கொண்டுடுறாங்க. கொண்டோடனே இந்த செய்தி வந்து யாருக்கு போகுதுன்னா, போருக்கு வந்து நடுநிலையாக இருந்தவராகிய திசை வேளாளருக்கு இந்த செய்தி வந்து போகுது. போனோன்னா அவர் வந்து பயங்கரமாக வந்து ரெண்டு பேர்கிட்டே சண்டை போடுறாரு. கபிலரையும் இதுக்கு வந்து அழைச்சிட்றாரு. இவங்க வந்து போர் விதிகளை போர் அறத்தை மீறி போர் முடிந்த பிறகு இருவாதனை வந்து கொண்டிருக்காங்க, அதனால் யாரும் வந்து போரிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறோம் போது மூவேந்தர்கள் 3 பேருமே வந்து இதை வந்து ஒத்துக்கலை. பயங்கரமாக வந்து அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. வாக்குவாதம் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே குத்திக்கிட்டு இறந்து போயிடுறாரு அந்த திசைவேளாளர். ஒரு பக்கம் இந்த எல்லா சூழ்ச்சியையும் தாங்க முடியாமல் கபிலர் வந்து மனவேதனையில் இருக்கார். பரம்பு மலையின் முக்கிய தளபதியாக இருந்த இருவாதன் வந்து இறந்துட்டார் அப்படின்ற செய்தி வந்து பாரிவள்ளலுடைய காதுகளுக்கு வந்து போகுது. எல்லாரும் வந்து ரொம்ப மன உளைச்சலில் வந்து இருக்கிறாங்க. இந்த போரில் வந்து பரம்பு மலையோட மன்னரான பாரி இவர்களுடைய மக்கள் மற்றும் போரை வழிநடத்தி செல்கின்ற அனைத்து வீரர்களும் அவ்வப்பொழுது போரில் மடிந்து விட்டார்கள். கடைசியாக மிஞ்சி இருப்பது யாரை பார்த்தோன்னா பாரிவள்ளல் தான் இருக்கார். அப்புறம் நீலன் வந்து சிறைப்பிடித்து வச்சுருக்காங்க. நீலனை வந்து எப்படியாவது வந்து நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு வந்து பாரிவள்ளல் நினைக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு பாரிவள்ளலே நேராக வந்து களத்தில் இறங்குறாரு. களத்தில் இறங்கும் போது மூவேந்தர்களும் வந்து பாரியை வந்து தாக்க வர்றாங்க. அப்படி தாக்க வரும்போது எல்லாத்துலேயும் வந்து பாரிவள்ளல் வந்து ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கார். அப்போ அந்த நேரத்தில் வந்து நீலனுடைய தலையை வந்து வெட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னன் வந்து உத்தரவு போடுறாரு. போடும்போது அந்த மாதிரி வெட்ட போகும்போது அந்த பாரிவள்ளலுடைய படையில் இருந்த முனியன் வந்து நீலனை வெட்ட வரும்போது முனியன் வந்து அம்பு விட்டு அவங்கள வந்து வீழ்த்திடுறாங்க. அப்படி வீழ்த்திட்டு முனியனை காப்பாற்றி பரம்பு மலைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா மூவேந்தர்கள் வந்து படையில் வந்து அவங்க வந்து தோத்துடுறாங்க, போரில் வந்து தோத்துடுறாங்க. தோத்த பிறகு என்னாச்சு அப்படின்னா, எப்படியாவது வந்து இந்த பாரியை வந்து நம்ம போர் புரிஞ்சும் பார்த்துட்டோம், தோக்கடிக்க முடியல அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன வந்து ஒரு யோசனை வருது அப்படின்னா, கபிலர் வந்து ஒரு பாட்டில் வந்து பாடியிருப்பார். என்ன அப்படின்னா, பாரியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா போரிலோ இல்லை வேறு எந்த சூழ்ச்சி பண்ணியோ அவரை வந்து வீழ்த்த முடியாது. அவர்கிட்ட பொருட்கள் வந்து நம்ம வந்து எது கேட்டாலும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார். தன்னோட உயிரை கேட்டாலுமே வந்து கொடையாக வந்து அவர் கொடுத்துருவார், வாரி வாரி வழங்குவார். அதனால தான் அவருக்கு வந்து பாரிவள்ளல் வந்து பேர் வந்துச்சு. எதை கேட்டாலும் தண்ணிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துடுற பண்பு உடையவர் தான் பாரிவள்ளல் அப்படின்னு வந்து ஒரு பாடலில் வந்து பாடியிருக்கிறது வந்து இந்த மூவேந்தர்களுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மூவேந்தர்களும் வந்து மாறு வேஷம் போட்டு பாரிவள்ளலை வந்து பார்க்க பரம்பு மலைக்கு போகிறாங்க. போகும்போது அவங்க போனோடனே வந்து
போகும்போதே வந்து பாரி மன்னனுக்கு வந்து தகவல் போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய மன்னர் வந்து ஆட்சி செய்கிறம்போது அவங்களுக்கு வந்து யார் வர்றாங்க, எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து மூவேந்தர்கள் தான் வந்து மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரியும்போது அவங்கக்கிட்ட உதவிகள் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது பாரிவள்ளல் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க மூணு பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து உங்களோட உயிர் தான் வேணும் அப்படின்னு, தானமாக உங்களோட உயிர் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து பாரிவள்ளலும் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாரிவள்ளல் மேலே அம்பு விட்டு பாரிவள்ளலை கொண்டுடுறாங்க. அப்படி கொன்று சூழ்ச்சியால் தான் வந்து பாரிவள்ளலை வந்து இவங்க மூவேந்தர்கள் மூணு பேரும் வந்து வீழ்த்தினாங்க. ஒழிய வீரத்தால் வந்து அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. அதுக்கு பிறகு அவங்க வந்து மூவேந்தர்கள் வந்து போயிடுறாங்க. இந்த இறக்குற தருவாயில் வந்து பாரி மன்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பாரி மன்னருடைய மகள்கள் பெயர் வந்து அங்கவை சங்கவை, இவங்களை ரெண்டு பேரையும் வந்து பாரிவள்ளல்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தான் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த பரம்பு மலை வந்து ஒரு அழகான ஒரு நாடாக இருந்தது. அந்த பரம்பு மலையை சுற்றி 300 ஊர்களையும் வந்து இந்த பாரி மன்னர் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தார். பாரியுடைய இழப்புக்கு பின்னர் இந்த 300 ஊர்களையும் மூவேந்தர்கள் மூன்று பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கொண்டனர். இவ்வாறு பல வரலாறுகள் சொல்கிறது. பாரி மன்னனுடைய மகள்கள் அங்கவை சங்கவை என்ன ஆனார்கள் அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது திருத்தங்கள் இருந்ததுன்னா நான் திருத்திக்கிறேன், அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தது என்ன பதிவு போடலாம் அப்படின்ற கமெண்ட் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.